ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஸ்ரீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸும் கேரட்டும் கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு நல்லா வெடிக்கணும். நல்லா வெடிச்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். 5-6 வெங்காயம் இருக்கும், பெருசு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற முட்டைக்கோஸையும் கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் நறுக்கி கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அந்த ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ நமக்கு பொரியலில் அந்த ஸ்மெல்லே வராது, நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம்லேயே வச்சுக்கோங்க. சட்டி லைட்டாக கருப்பாச்சுனாலும் நமக்கு முட்டைக்கோஸோட கலர் மாறிடும். நல்லா ஒயிட்டாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வேக வைக்க நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுனாலே கரெக்ட். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். மூணு பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன், துருவி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம், ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கோஸில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இது சேர்க்கணும். அரைச்சதை சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறணும்னா முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடும். ரெண்டு நிமிஷம் வதக்குங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு முட்டைக்கோஸ் பொரியல். சாம்பார், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.